அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஷாரிட்டி சேனல். நண்பர்களே, நம்ம ப்ரிடிக்ஷன் கரெக்டாக போயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே என்னுடைய சனிக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கரெக்டாக சொல்லியிருந்தேன், இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி கீழே இறங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே தான் நடந்திருக்கு. காலையில் மார்னிங் பாசிட்டிவாக இருந்தால் கூட ஆஃப்டர்நூனுக்குனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இறக்கம் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரிஜெக்ஷன் கொடுக்குது, அந்த ரெசிஸ்டன் வந்து ஏற முடியல. ஸோ அதை தான் காட்டி கொடுக்குது நம்மளுக்கு. ஸோ அப்போ வந்து நாளைக்கு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த 22,876 அப்படின்ற லெவலில் கிராஸ் பண்ணி கீழே வச்சதுன்னா அதுக்கப்புறமா டவுன் ஆகும். அப்போ சப்போர்ட் லெவல்னு பார்க்கும்போது 22,768 அப்படின்ற இடத்துல இருக்கு. ஒருவேளை நாளைக்கு ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் அப்படி இப்படின்னு ஏதாவது ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர் திடீர்னு தான் பாசிட்டிவ் நியூஸ் வருது, திடீர் நெகட்டிவ் நியூஸ் வருது. அதனால மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் நியூஸ் பேஸ்டு தான். அதில் வந்து நம்ம எந்த ஒரு டவுட்டும் பட வேண்டாம், நியூஸை பொறுத்து தான் இருக்குது. அதனால வாட்ச் பண்ணுங்கள் நியூஸ் எல்லாம். அதுக்காக எல்லா நியூஸும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும் பார்த்துட்டு, அந்த நீங்கள் என்ன ஸ்டாக் வாங்கியிருக்கீங்களோ அந்த ஸ்டாக்குக்கான ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா நியூஸ்லேயே வந்து நிறைய நியூசன்ஸ்லாம் இருக்கும், அதனால் அதை போட்டு குழப்பிக்கணும். இப்போ வந்து நம்ம நிஃப்டியை பார்க்கும்போது ஒருவேளை நம்மளுக்கு 23,108 தாண்டிடுச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தர் ரேலி எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த இந்த டெக்னிக்கல் அனலைஸ் சார்ட் என்ன சொல்லுதுன்னா கீழே இறங்குற மாதிரி தான் காட்டி கொடுக்குது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணனால தான் நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்குனாச்சும் அட்லீஸ்ட் இங்கே நிற்குது. ஸோ பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஏறுமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான். ஏன்னா இந்த மாதிரி கேண்டில் பதிவாகலை. பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து செல்லிங் தான் ஒரு விக் வச்சிருக்கு. அதனால அந்த அந்த ரிஜெக்ஷன் வந்து கிளியராக காட்டி கொடுக்குது நம்மளுக்கு. ஸோ மேபி நாளைக்கு ஃபர்தர் டவுன் ஆகலாம். அதனால சப்போர்ட்டில் இந்த சப்போர்ட்டை விட்டு 49,046 அப்படின்ற லெவலில் விட்டு இறங்குச்சுன்னா, கிராஸ் ஆகி கீழே டவுன் ஆச்சுன்னா நம்மளுக்கு 48,659 அப்படின்ற லெவலுக்கு வரலாம். ஒருவேளை நாளைக்கு ஏதாவது இந்த இடத்த, அதாவது 49,000 இன்னைக்கான ஹையை தாண்டிச்சுன்னா, 49,650 தாண்டிச்சுன்னா 50,000 டச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 50,000ன்றது ஒரு சென்டிமெண்ட் சப்போர்ட், எப்பயுமே மக்கள் வந்து ரவுண்டாக எதிர்பார்ப்பாங்களே, அப்போ 50,000 தொடத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ 50-50 சான்சஸ் தான், சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டாக் அனாலிசிஸ் பார்ப்போம். பொறுமையாக வீடியோ கேளுங்க. ஒரு 15 ஸ்டாக்ஸ் கிட்ட அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கிளின்மார்க் பார்ப்போம். கிளின்மார்க் ஃபார்மா வந்து இன்னைக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸு. அதுக்கு காரணம் வந்து ரிசல்ட்டு, ரெவன்யூ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு, 1.1% கம்மியாக இருக்குது அப்படின்றத தவிர மீதி எல்லாமே ஒரு நல்ல பதிவு தான். 9 வருஷத்துக்கான ஹையை வந்து ரீச் ஆகிருக்குன்றாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனினா சொல்ல இன்வெஸ்டெக் அப்படின்ற கம்பெனினா சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய டெப்ட் ரெடிக்ஷன் பண்ணிகிட்டே வராங்க, அதனால் அவங்களுடைய ரேட்டிங் வந்து ரீரேட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரிகர் ஆகலாம், அதனால் அது வந்து ஏறத்துக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு வந்து நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு பதிவு இந்த இந்த ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக்கு. அப்போனா நாளைக்கு வந்து 1,140 போகும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. இன்றைக்கே போக வேண்டியது போகலை. ஸோ 1,140 போகலாம் அப்படின்றது, அதை தாண்டிச்சுன்னா மறுபடியும் 1,200 கூட சான்சஸ் இருக்குது. ஸோ கிளின்மார்க் ஃபார்மாவை வாட்ச் பண்ணுங்கள், ஓகேவா? அடுத்தது வந்து ஆர்பிஎன்எல். நம்ம அதான் சொன்னேன்ல, ஆர்பிஎன்எல் இந்த கவர்மெண்ட் ஸ்டாக்லாம் ஏற்றி விட்டுட்டு, அன்னைக்கு ஆர்பி வந்து இந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணி ஏற்றி விட்டுட்டு, இப்போ வந்து இப்போ இந்த தேதியில் 23ஆம் தேதி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணி ஏற்றி விட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்டர்லாம் நிறைய ரீட்டைல் பீப்பிள்லாம் உள்ளே வாங்கி வச்சுருப்பாங்க, இப்போ வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்ஸ்டியூஷன். ஸோ அதுதான் நடக்குது. இதுக்கு தான் நான் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறமா அதை சொல்லியிருந்தால் நல்லாயிருக்குன்றத சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னுடைய ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ ஃபாலோ ஆகும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இது லாங் டைம்க்கு நீங்கள் வாங்கி அப்படியே ஹோல்டு பண்ணிக்கலாம். பட் ஆனால் ப்ராஃபிட் வரும்போது எடுக்கிறது நல்லதுன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா திரும்பி ஏறி இறங்குற வரைக்கும் நம்ம மணியெல்லாம் லாக் ஆகிடும். அதனால் அப்பப்போ ப்ராஃபிட்டை இந்த இடத்துல எடுத்துக்கிறது நல்லது. ஒருவேளை இந்த ஸ்டாக்ஸ் இறங்குச்சுன்னா 345 வரைக்கும் இறங்கும், அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே திரும்பவும் ரிவர்சல் எடுக்கலாம், ஒரு 50-50%, ஓகேவா? அப்புறம் ஐடியாவை பற்றி பார்க்கலாம். ஐடியா பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 15.70 ரூபாயை தாண்ட முடியல அதால். அப்போது நம்ம வந்து அதை இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் நடக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு, இப்படி கன்சல்டேஷன் நடந்து அதுக்கப்புறமா தான் மேலே போகுன்றத ஓரளவுக்கு நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்டாக்ஸ் ஏறப்போகுது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணுன்றத பிளான் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஐடியா, வோடாஃபோனு, அப்புறம் பிஹெச்இஎல். ஒரு 3 நாள் அவங்க அன்றைக்கே இறங்கியிருப்பான், விட்டுருந்தா அன்றைக்கி விடாமல் அப்படியே பிடிச்சி வச்சு இந்த
டிவிடன் தரதெல்லாம் சொல்லி வச்சு அதனால வந்த நியூஸ்னால அவன் அப்படியே ஒரு 2 நாள் தயங்கி நின்று மக்களை ஏமாத்தி மேலே போற மாதிரி ஏமாத்தி இப்போ இறக்கி விட்டுட்டாங்க 3வது நாள். ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து என்னன்னா இந்த லெவல் 295க்கு கீழே வந்துருச்சுன்னா ஃபர்தர் டவுன் நம்மளுக்கு வந்து 279 வரைக்கும் இருக்கலாம், 279 இல்லை 280 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வச்சுருக்கவங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணுன்றத பிளான் பண்ணி ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா கிரானுலஸ், இன்னைக்கு ஃபார்மா பொறுத்த வரைக்கும் கிரானுலஸ் இந்தியா, கிளின்மார்க் இதெல்லாம் நல்லா இருந்தது. இதில் கிரானுலஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ இந்த பிரேக்அவுட்டை பயன்படுத்தி நம்ம ஒரு 460 ரூபா வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஃபர்தராக அதை பார்த்து செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு 460 ரூபா இந்த ஸ்டாக்ஸில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பிரேக் அவுட்டு ஓரளவுக்கு ஆயிருக்கு, நல்லா இருக்கு பிரேக் அவுட்டு. ஃபினோலெக்ஸ் பைப், இந்த ஸ்டாக்ஸ் வந்து கேபிள்ஸ், ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸு, இந்த ஸ்டாக்ஸ் ரொம்ப ஏறி போச்சு. இப்போ போய் வாங்கி நம்ம உச்சத்தில் வாங்கி மாட்டிக்க வேண்டாம். நம்ம வாங்கணும்னு நினச்சிருந்தா கரெக்டாக இந்த கேண்டில் இந்த இடத்துல 22ஆம் தேதி வாங்கியிருக்கணும், இல்லைனா விட்டுருக்கணும், இல்லை இந்த கேண்டில் வாங்கியிருக்கணும், இல்லைனா விட்டுருக்கணும். இப்போ போயிட்டு நம்ம வந்து உச்சத்தில் போய் வாங்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அது எவ்வளோ தூரம் போகலான்னா மேக்ஸிமம் 1500 1000 இல்லைனா இங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எப்போனாலும் வரலாம். ஃபினோலெக்ஸ்க்கு வச்சுருக்கவங்க ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சுன்னா 50%னாச்சும் புக் பண்ண பழகிக்கோங்க. சொல்றது என்னுடைய ஒரு இதுவா சொல்றேன். வேதாந்தா பார்க்கலாம். வேதாந்தா எப்போ டிவிடன் கொடுத்தானோ அப்பதுல இருந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கான். ஸோ அது அதான் சொன்னேன், இந்த ரேஞ்சு தான் கரெக்டா, அந்த ரேஞ்சுக்கு மேல ஆசைப்படக்கூடாது. அங்கேருந்து இறங்கலாம் 4 நாளா, மேபி நாளைக்கும் இறங்கலாம், இல்லை அங்கேருந்து ஒரு ரிவர்சல் போடலாம். ஒரு இப்போ வந்து இந்த ரேஞ்சுனா நெக்ஸ்ட் லெவல் 445 வரலாம், இல்லைனா இங்கேருந்து இது சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துக்கு மேலே முடியும். 490 வரைக்கும் சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் இறங்கும், அதுதான் இப்போதைக்கு காட்டி கொடுக்குது. அடுத்தது வந்து ஐஓபி. ஸோ ஐஓபி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஸ்டாக்ஸில் பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ் ஐஓபி. நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு ஏற்றம். இந்த ஸ்டாக்ஸ் வந்து 84 ரூபா இன்னும் எதிர்பார்க்கலாம். 80 ரூபாயிலேருந்து 83 ரூபா 84 ரூபாக்குள்ள எதிர்பார்க்கலாம். ஐஓபி வாங்கி நாளைக்கு பார்க்குறதா செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி யூகோ பேங்க் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் யூகோ பேங்க்கும் நல்லா இருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஐஓபி யூகோ பேங்க் ரெண்டு சூப்பராக பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனால் யூகோ பேங்க்ல ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கனால 63 ரூபாய்க்கு மேலே போன பிறகு ட்ரை பண்ணுறது நல்லது. அப்போ 63 ரூபாயிலேருந்து ஒரு 70 ரூபா இல்லை 68 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும், 68 ரூபாயிலேருந்து 70 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். ஸோ யூகோ பேங்க்கு இப்போதைக்கு நல்லா இருக்கு. மகாராஷ்டிரா பேங்க் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போதான் வந்து திரும்பவும் டிவிடன் முடிச்சுட்டு அந்த இறக்கத்தை முடிச்சுட்டு இப்போதான் மேலே போறோம், அதனால வெயிட் பண்றவங்க பண்ணலாம். அடுத்தது வந்து அசோக் லைலண்ட், அசோக் லைலண்ட். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு அசோக் லைலாண்ட் நல்ல ஒரு ஏற்றம் ஏறிச்சு. நாளைக்கு வந்து 229 தாண்டுனா 229 தாண்டினா வாய்ப்பு, இல்லைனா ப்ராஃபிட் புக்கிங் இந்த மாதிரி, சரிங்களா? அப்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்ச் பண்ணணும், வாட்ச் பண்ணிட்டு தான் இதை ட்ரை பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு பிடிஎஸ்டியோ இல்லை ஒரு 3 நாள் 4 நாள் வச்சுருந்து செல் பண்ணுறதோ இல்லை இன்ட்ராடேவோ பண்ணி முடிச்சுக்கிறது சிறந்த ஐடியான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா நம்ம வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்ல நல்ல பங்குகளை ஒரு நல்ல ஸ்விங் ட்ரேடிங்கான சூட்டபிள் ஸ்டாக்ஸை பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து அப்பப்போ ப்ராஃபிட்டில் வெளியேற்றுட்டு போயிருங்க, உங்கள் பணத்தை லாக் பண்ணிக்க வேண்டான்றது என்னுடைய கருத்து. ஸோ ஐஆர்எஃப்சி சொன்ன மாதிரி தான், இந்த இடத்துல வந்து தாண்ட முடியல, மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறான், இப்போனாச்சும் ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள், நாளைக்கு ஃபர்தராக டவுன் இருக்கும் ஐஆர்எஃப்சி, அப்படி தான் சார்ட்டு காட்டி கொடுக்குது. இது என்னுடைய வியூ மட்டும் தான், நீங்களும் ஓன் அனலைசிஸ் பண்ணுங்கள் நண்பர்ல. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னைக்கு நல்லா இருந்தது. அவனும் வந்து ஒரு ஒரு கன்சாலிடேஷனுக்கு அப்புறமா பிரேக் அவுட்டுக்காக ரெடியா இருக்கான். பிரேக் அவுட் மேபி நாளைக்கு 70 ரூபாய் தாண்டிட்டானா இது வந்து பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகிடும். அப்போ 76 ரூபா அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 76 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அப்புறம் ரொம்ப நாளா எல்லாரும் வந்து சில பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க, வேறாண்டா சொல்லி லேர்னிங் சொல்யூஷன் சொல்லுங்க. புதுசா யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் இந்த பங்களை, புதுசா யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் வந்து யாராவது ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் இப்போ வந்து நீங்க வந்து அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை. 183லேருந்து மேலே போகுதான்னு பாருங்க. அப்படி போகலன்னா அட்லீஸ்ட் இந்த இடத்துலனாச்சும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இந்த சப்போர்ட்லேருந்து ஏறணும், அவன் இப்போ தான் ஏற ஆரம்பிக்கிறான், கொஞ்சம் ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் பண்ணிட்டு ஏற ஆரம்பிக்கிறான். மேபி 184க்கு மேலே இந்த ஸ்டாக்ஸு போனால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு 262 ரூபா 272 ரூபா வரைக்கும் ஸ்லோவாக ஏறும் இந்த ஸ்டாக்ஸு. அதனால் அந்த ஸ்டாக்ஸில் யாரும் இப்போது புது நண்பர்கள் கை வைக்க வேண்டாம். ஜிஎம்ஆர் ஏர்போர்ட், ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்டை பற்றி பார்க்கலாம்.
ஸோ ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி காட்டினா, பட் ஆனால் அவனால் முடியல, அந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் தான் ஆகுது. அதனால டோஜி கேண்டில் பதிவாயிருக்கனால மேபி 50-50 சான்சஸ் தான் மேலே போகுமா போகாதான்றதை இன்னும் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்டில் வந்து இப்போதைக்கு எதுவும் புதுசாக ட்ரை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? அப்புறம் ஐஆர்இடிஏ, இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்ற கம்பெனி வந்து பிரேக் அவுட், இது வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு இப்போ திரும்பவும் அதை மக்கள் விடலை, மோடியும் வந்து முயற்சி பண்ணுறாங்க. அதனால் ஒரு நல்ல ஒரு அசண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னை உடைக்கிறதுக்கு வாய்ப்புக்காக ஒரு ரெடியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ லாங் டேர்மில் இதெல்லாம் யோசிங்க. இப்போதைக்கு 214 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் உடைச்சிதுன்னா போகும், இல்லைனா நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்ஸில் கை வைக்க வேண்டாம். ஏன்னா பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்துடும், திரும்பவும் 182 ரூபா வந்துடும். அதனால் பார்த்துக்கோங்க நண்பர்களே. ஸோ அது வந்து சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அடுத்தது வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ஏஜிஎஸ் கெமிக்கல்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம்ல, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துனே இருக்கேன். நான் வந்து முன்னாடியே ப்ராஃபிட் எடுத்துட்டேன், வெளியே போயிட்டேன். ஆனால் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன், யாராவது ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருந்திருப்பீங்க கண்டிப்பாக. 774 அப்படின்ற லெவல் வரைக்கும் போனோம், சரிங்களா? இப்போனாச்சும் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ப்ராஃபிட் எடுத்துடுறது நல்லது. நம்ம 693 தான் ஃபைனல் டார்கெட் கொடுத்தோம், 773 வரைக்கும் போயிட்டா, கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே போயிருக்கான். அதனால இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி வெளியெடுத்துறது நல்லது. அடுத்தது வந்து மங்களூர் கெமிக்கல்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மங்களூர் கெமிக்கல்ஸ் பத்தி பார்க்கலாம். சரி, மங்களூர் ரிஃபைனரி சேர்த்துட்டோம்னா மங்களூர் கெமிக்கல்ஸ் மங்களூர் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவனுடைய பேட்டர்ன் படி இந்த இடத்துல இருந்து இப்படி ஏறணும், இந்த இடத்துல இருந்து இங்கே வந்து இப்படி ஏறணும். அவன் ஏறாமல் என்ன பண்ணிட்டான், ஆப்போசிட்டாக அப்படி கீழே வந்துட்டான். ஸோ இதுக்கு காரணம் வந்து ஒரு ரிசல்ட் வந்து சரியாக கொடுக்கலன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்ஸ். அதனால வந்து இப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கான். ஸோ இது வந்து ஒரு 105ன்றது ஒரு சப்போர்ட் லெவலாக பாருங்கள். அந்த 105 கீழே கிராஸ் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் நீங்கள் 99 ரூபா வரைக்கும்னாச்சும் ஸ்டாப் லாஸ் போட்டே ஆகணும். 99 ரூபா 98 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கோங்க, அங்கேருந்து ஏறானான்னு பார்க்கணும். இல்லைனா நீங்கள் எக்ஸிட் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா எனக்கு அவ்வளோ லாஸ்லாம் பார்த்துக்க முடியாது அப்படின்னு நினச்சின்னா இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸை போட்டுருக்காங்க. 104 ரூபா 103 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டு, அதாவது நம்ம ஒரு பங்கு ஏறலைன்னா அடுத்தது கீழே வரான்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே லாஸை புக் பண்ணிடணும். லாஸ் அக்சப்ட் பண்ண மனம் இருந்தால் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராமல் பெருசாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு அமைதியாக வேடிக்கை பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லா ஸ்டாக்ஸும் சில நேரங்களில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை ஸ்டாப் லாஸ் போட்டு மெயின்டைன் பண்ணணும் நண்பர்களே, வேறு வழியே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு வேளை ஏறிச்சுன்னா ரிஃபைனரிக்கு ஏதாவது விண்ட்ஃபால் டேக்ஸ் அது மாதிரி குறைச்சாங்கன்னா டக்குனிகரும், இல்லைனா வந்து நியூஸ் பேஸ்டாக இருக்குது, அது கொஞ்சம் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அடுத்தது அதே மாதிரி குஜராத் கேஸு கேட்டிருக்காங்க. குஜராத் கேஸு இதுவும் அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டுருக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாளாக கன்சல்டேஷன் போயிட்டு இருக்கு பிப்ரவரி மந்த்லேருந்து. அப்போது 546 அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா மறந்துட்டு அடுத்த ஸ்டாக்ஸ் போங்க தயவுசெய்து. ஏன்னா 568 அதை தாண்டலைன்னா இந்த அளவு ஸ்டாப் லாஸ் நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஸ்டாப் லாஸ் போட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து வேற வழி கிடையாது, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போதைக்கு இது ஸ்டாப் லாஸ் நீங்கள் வச்சுட்டு இந்த இடத்த தாண்டுதான்னு பாருங்க. தாண்ட முடியலன்னா நீங்கள் வந்து வெளியே போகிறது பெஸ்ட் ஐடியாவா நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை. அப்புறம் ஃபாரஸ் இந்த ஸ்டாக்ஸ் வந்து நான் வந்து ஃபாரஸ் டிஃபென்ஸ் வந்து நான் வந்து லாங் டேர்ம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. லாங் டேர்ம்லாம் நிறைய ஃபண்டமெண்டல் செக் பண்ணணுங்க. பி ரேஷியோ என்ன இருக்கு, அவருடைய நிறைய பேக்ரவுண்டு ஃபண்டமெண்டல்ஸ் ரிலேட்டட் செக் பண்ண வேண்டியிருக்கு. அதனால நீங்கள் வந்து இப்போதைக்கு டெக்னிக்கலாக நம்ம சார்ட்டை மாதிரி பார்த்தோம்னா இது என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் 120 ரூபாயில் இருக்குது, அந்த லெவல் வரைக்கும் மேபி உடைச்சிதுன்னா போகலாம், இல்லைனா இங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கேருந்து இறங்கும், இல்லைனா இங்கேருந்து ஏறும். இந்த ரெண்டு தான், 50-50 சான்சஸ் தான். ஏன்னா கேண்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வைக்கலை, மேலேயும் கீழே விக் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுருக்கான். அதனால் அது பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. லாங் டேர்ம் வச்சுக்கலாமான்னு கேட்குறீங்க, அது என்னால் இப்போதைக்கே சொல்ல முடியாது. ஸோ பிசிபிஎல் இந்த ஸ்டாக் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. பிசிபிஎல் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அதே மாதிரி கதை தான், ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ஆகணும். ரொம்ப நாளாக இதுவும் அப்படியே மந்தமாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறதா இருந்தால் 222 போடுங்க, இல்லைன்னா 237 போட்டு நீங்கள் வெளியே போகிறது நல்லது. ஸ்டாப் லாஸ் இது ஹிட் ஆகுமா, மேபி இது இறங்க தான் செய்யும். இங்கேருந்து ரிவர்சல் போட்டால் தான் நம்மளுக்கு வாய்ப்பு. இந்த இடத்துல ஒன்று இங்கேருந்து ரிவர்சல் எடுக்கணும், இல்லைன்னா இங்கேருந்து எடுக்கணும்.
ரெண்டுமே எடுக்கலனா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து எக்ஸிட் பண்றது சிறந்த ஐடியாவை நாம பார்க்கணும். ஓகே, அடுத்தது வந்து அஸ்ட்ராஜெனிகா, இந்த ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. அஸ்ட்ராஜெனிகா ஃபார்மா பிரேக் அவுட்னு சொல்ல முடியாது. இந்த ஸ்டாக்ஸ் வந்து ப்ரீவியஸ் கேப்பை ஃபில் பண்ணியிருக்குன்றத தெரிய பார்த்தீங்கன்னா. ஸோ 600-6900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம், 1800-6900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாமே தவிர அதுக்கு மேலே போகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து 6800 இல்லைனா 6900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும், சரிங்களா? இல்லைனா இங்கேருந்து கூட திரும்பிடும் திடீர்னு, ஏன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணி முடிச்சிருச்சு. அதனால இது இது வந்து இது வரைக்கும் போகுமான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இதை பார்த்துக்கோங்க, நாளைக்கு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த ஸ்டாக்ஸில் போயிட்டு அவசரப்பட்டு மாட்டிக்க வேண்டாம், ஒரு நாள் மட்டும்தான் ஏறும், ஏறுனா இல்லைனா இறங்கிடும், சரிங்களா? இதுதான் இந்த ஸ்டாக்ஸுடைய கண்டிஷன். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு ஒரு 15 ஸ்டாக்ஸ் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னால் தினிக்க தொடர்ந்து வீடியோ போட முடியாத சூழ்நிலை, என்ன காரணம்னா எனக்கு வியூஸும் போக மாட்டேங்குது, அதனால என்னால் ஒரு மந்தமாக இருக்கு எனக்கு. தினிக்கும் என்னடா வியூஸும் போல, நம்ம என்னத்துக்கு மெனக்கட்டு இந்த 2-3 ஹவர் உட்காந்து இதை பார்த்துட்டு இருந்தோம் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு மற்ற வேலையை எப்போ பாதிக்குதுன்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்சினா எனக்காக ஷேர் பண்ணி விடுங்க, மற்றவங்களுக்கு வியூஸ் வரட்டும், அதுக்கப்புறமா எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வரணும்ல போடுறதுக்கு. அப்புறமா நம்ம வந்து கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கிறேன். ஸோ யாருக்காவது மெம்பராக ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். இன்னைக்கு நேற்றுக்கு ஒரு ஸ்டாக்ஸ் போட்டிருந்தேன், நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், அது பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க, அது வெயிட் பண்ணுங்கள். மேபி நாளைக்கு அது இன்னும் பர்ஃபாமன்ஸ் கொடுக்கும். ஸோ ஐம் நாட் அ செபி ரிஜிஸ்டர் பர்சன், உங்கள் ப்ராஃபிட் லாஸ்க்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. டிப்ஸ் கால்ஸ் மாதிரி எடுத்துக்க வேணாம், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஐடியாவை பாருங்கள், நீங்களும் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வழிமுறை தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஸோ TAT.me/charity அப்படின்ற அடியில் ஜாயின் பண்ணிக்கணும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நண்பர்களே, வணக்கம், அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.